ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் சில ஹாட்டான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சினிமா நியூஸ் எல்லாமே இந்த ஒரு 1 மந்தில் வந்த நியூஸ்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய கமல் அவர்களுடைய இந்தியன் 2 மூவி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக இருக்குது. அண்ட் இந்த மூவி பார்த்தா ரிலீஸ் டேட்லைன் நான் அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு இவங்க கிட்டத்தட்ட வருஷ கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன இஷ்யூ தான் போயிட்டு இருக்குன்றது யாருக்குமே அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. பட் இருந்தாலும் இந்த மூவியோட ஷூட்டிங் இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் இதுக்கடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய அல்லு அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான புஷ்பா மூவியோடைய செகண்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்காக இருக்குது. அண்ட் இந்த செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா புஷ்பா தி ரூல். அண்ட் இந்த மூவியோடைய ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா, இது வந்து நவம்பர் மிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதான் மிட் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த மூவி எப்படியுமே நம்ம எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மூவி வந்து தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆகும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது நமக்கு இனிமேல் மூவியோடைய ஷூட்டிங் முடிஞ்சோடனே நமக்கு தெரிய வரும். அண்ட் இதுக்கடுத்து இந்த மந்த்லேயே என்ன வருஷத்துலேயே பெரிய நியூஸ் சினிமா நியூஸ்னால் என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, துணிவு மூவியும் நம்மளுடைய விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியாக இருக்க வாரிசு மூவியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுதுன்றது தான். அண்ட் இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்மள எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பொங்கல் அப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் பொங்கல் அப்போ பெரிய திருவிழாவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்லுவாங்க தலை தீபாவளின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த தடவை வந்து நமக்கு தலை பொங்கல்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு 2 பேரோட மூவியுமே நமக்கு வந்து பொங்கலில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் 2 ரசிகர்களுமே பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அண்ட் இது எதுனாலன்னு பார்த்தோன்னா, இவங்க 2 பேரோட மூவியும் சேர்ந்து வந்து வருஷ கணக்காயிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக இவங்க 2 பேரோட சேர்ந்து வந்த மூவி என்னன்னு பார்த்தோன்னா வீரம் ஜில்லா தான். ஸோ வீரம் மூவியும் ஜில்லா மூவியும் சேம் டைமில் தான் ரிலீஸ் ஆகிருந்தது. பட் இந்த 2 மூவியுமே எதிர்பார்த்த லெவலில் சக்ஸஸை கொடுக்கலான்னு தான் சொல்லணும். பட் இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த 2 மூவியுமே கண்டிப்பாக ரசிகர்களோட வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பொங்கலப்போ ரிலீஸ் ஆக போகிறனால கண்டிப்பாக அந்த மூவியோடைய டிக்கெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் புக் ஆகிடும். அண்ட் டிக்கெட் கிடைக்கிறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஏன்னா இந்த மூவிக்கு டிக்கெட் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. 2 பேரோட மூவியுமே சேம் டைம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் லீவ் பொங்கலில் வந்து கிட்டத்தட்ட 4 நாள் லீவ் ஆகிறனால ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் கடைசியாக நமக்கு டிக்கெட் கிடைக்குதா இல்லையா நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி அவர்களுடைய வாரிசு மூவியோடைய ஸ்டோரியும் ரிவீல் ஆயிருச்சு. அண்ட் அதையுமே நாங்கள் எங்கள் சேனலில் கொடுத்துருந்தோம். அண்ட் நாங்கள் மேலே கொடுத்துருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நம்மளுடைய தளபதி அவர்கள் சொல்லி அடிப்பாருன்னா கண்டிப்பாக நம்மளுடைய தலை அவர்கள் சொல்லாமல் தான் அடிப்பாருன்னு சொல்லணும். அதான் நம்மளுடைய அஜித் அவர்கள் எப்பயுமே சொல்லாமல் தான் அடிப்பார். இவரோட மூவி ரிலீஸ் ஆக போகும்போது எந்த விஷயமும் நமக்கு ரிவீல் ஆகாது. இவருடைய மூவியோடைய ஸ்டோரியாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் இவர் வந்து என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எதுவுமே நமக்கு வெளியே தெரிய வராது. மூவி ரிலீஸ் ஆகிறது கிட்ட தான் நமக்கு ஒவ்வொரு ஒரு விஷயமா வரும். அண்ட் கண்டிப்பாக மூவி ரிலீஸ் ஆனது தான் நமக்கு என்டையர் மூவியோடைய ஸ்டோரியுமே தெரியும்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் தான் எப்பயுமே நம்மளுடைய அஜித் அவர்களுடைய மூவியில் இருக்கும். பட் விஜய் அவர்களுடைய மூவின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மூவி என்ன தான் நமக்கு மூவியோடைய ஸ்டோரி தெரிஞ்சாலும் இவருடைய மூவியை போய் நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸே தனின்னு தான் சொல்லணும். ஸோ 2 பேரோட மூவி ரிலீஸ் ஆனவொன்னு தான் நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். 2 பேரோட மூவியில் இது சக்ஸஸாக வருது இல்லைன்னு, சக்ஸஸாக வருதோ இல்லையோ இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது இந்த 2 மூவியும் ஒரே டைம் ரிலீஸ் ஆக போகிறது. அண்ட் இன்னும் என்னென்ன மூவிஸ் எல்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றதே நாங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் இதோட நாங்கள் எங்களுடைய நியூஸ் செக்ஷனை முடிச்சுக்கிறோம். அண்ட் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட சினிமா நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.